300 கிலோமீட்டர் பயணம் செய்து சிகிச்சை பெற வந்த நோயாளியை அலட்சியமாக நடத்திய மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நாகை நுகர்வோர் நீதிமன்றம் 120,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த மூத்த குடிமகன் பாபுஜி. இதய நோயாளியான இவர் வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு இருதய நோய் மருத்துவ நிபுணர் ஓமன் ஜார்ஜிடம் ஆலோசனை பெறுவதற்காக கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி சென்றுள்ளார். ஆனால் முன்பதிவு செய்து சென்ற போதிலும் மருத்துவர் அங்கு இல்லை. தொடர்ந்து எக்கோ மற்றும் இசிஜி எடுக்க பயிற்சி மருத்துவர் பரிந்துரைத்ததன் பேரில் பரிசோதனைகள் எடுக்கப்பட்டன. ஆனால் 3 நாட்களுக்கு காத்திருந்து மருத்துவரை காண வேண்டும் என்று பயிற்சி மருத்துவர் தெரிவித்ததால் பாபுஜி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினார். பின்னர் மருத்துவமனையில் சேவை குறைபாடு உள்ளதாக நாகப்பட்டினம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கினை விசாரித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட பாபுஜிக்கு 1,00,000 ரூபாய் வழங்க வேண்டும் என சிஎம்சி மருத்துவமனைக்கு உத்தரவிட்டது. மேலும் வழக்கு செலவு தொகையாக 20,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும், 2 மாத காலத்திற்குள் செலுத்தவில்லை என்றால் ஆண்டிற்கு 12% வட்டி விதிக்கப்படும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்தார்.